மற்றும் ஒரு அந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக புதிய தமிழகம் கட்சிகளுக்கிடையே பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிமுக புதிய தமிழகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை முடிய செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், முழு விவரங்கள். ஷியாம், தற்போது புதிய தமிழகம் கட்சி, அதாவது நுங்கம்பாக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதிய தமிழகத்துடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு தற்போது அதிமுக தரப்பிலிருந்து தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், செஞ்சமை உள்ளிட்டோர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்தும் அந்த தொகுதிகள் பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் தற்போது புதிய தமிழகம் கட்சி அதிமுகவின் கூட்டணி குறித்து உறுதியாகி இருக்கக்கூடிய சூழலில் இப்போது தற்போது வந்து பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக நான்கு பேர் கொண்ட குழு வந்திருக்கிறார்கள். முக்கியமாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இருந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தையில கிருஷ்ணசாமி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் கேட்கக்கூடிய ஒரு தொகுதியை நிச்சயம் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர் காலையிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியை அவர்கள் தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாக தலைவர் கிருஷ்ணசாமி அந்த குறிப்பிட்ட தொகுதியை கேட்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக புதிய தமிழகம் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஏறக்குறைய இன்றைய பேச்சுவார்த்தையில் இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஷியாம் சுந்தர், விரிவான விவரங்களுக்கு நன்றி காண்டிப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.